இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். உடல்நிலை சரியாக இல்லாவிட்டாலும் மாநாட்டிற்கு வந்துள்ளேன். எனக்கு உடல்நிலை சரியாக இல்லாவிட்டாலும் மாயிகாவின் ஆண்டு பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளேன். இதுவே தேசிய முன்னணியின் ஒற்றுமை வெளிக்காட்டுகிறது என கூட்டணியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாகித் அமிடி கருத்துரைத்தார். மாயிகாவின் 76வது பேராளர் மாநாடு தலைநகர் மிட்டேக் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு பிரமுகராக ஜாகித் அமிடி, தேசிய முன்னணி துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது அசான், தேசிய முன்னணி தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர், கூட்டணி பொருளாளர் டத்தோஸ்ரீ இஷாமுடின் துன் உசேன், மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய ஜாகித், எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் மாநாட்டிற்கு கட்டாயம் வர வேண்டும் என உறுதியாக இருந்து இங்கு வந்துள்ளேன். இதன் பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களை சந்தித்த திருப்தியோடு இருப்பேன் என அவர் கூறியதும் மண்டபத்தில் இருந்த அனைவரும் கரவொலி எழுப்பினர். நச்சுவாயுவை சுவாசித்த மூவர் மயக்கம். அம்பாங் பாண்டாஞ்சய ஜலான் பாண்டானில் உள்ள ஒரு துரித உணவகத்தில் நச்சுவாயு கசிந்ததை தொடர்ந்து அதனை சுவாசித்த மூவர் மயங்கி விழுந்தனர். அந்த மூவரில் இருவர் அவ்வுணவகத்தின் பெண் ஊழியர்கள், மற்றொருவர் அவர்களுக்கு உதவ சென்ற சுகாதார அமைச்சின் பணியாளர் என சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குனர் நோராசாம் கமிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு கருதி யாரும் அந்த உணவகத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தீயணைப்பு துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தி வருவதாக இங்கு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட மூவரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு மீட்பு படை சோதனை விசாரணையை மேற்கொண்டு வருவதாக நோராசாம் குறிப்பிட்டார். புத்ராஜயாவை கைப்பற்றும் போராட்டம் தொடங்கியது. நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாவுதீன் அல் முஸ்தபா பில்லாஷா ஒப்புதல் அளித்ததாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோப் இன்று அறிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு 15வது பொது தேர்தலை நடத்துவதற்கு பேரரசர் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்ததாக வானொலி தொலைக்காட்சி வழி இன்று அக்டோபர் 10 திங்கட்கிழமை நேரலையாக உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் பொது தேர்தலுக்கான நாள், வேட்புமனு சமர்ப்பிப்பு, வாக்களிப்பு தேதி ஆகியவற்றை பின்னர் அறிவிக்கும். நாடாளுமன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டுவிட்ட நிலையில் அடுத்த 60 நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அக்டோபர் 9 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் நான் மாட்சிமை தங்கிய பேரரசரை சந்தித்தேன். அதுபோது கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டம் விதி 40(2)(b) விதி 55(2) கீழ் வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் கீழ் திங்கட்கிழமை அக்டோபர் 10 நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு அவர் ஒப்புதல் அளித்தார் என அவர் கூறினார். பிரதமரின் இந்த உரை சமூக ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலோடு மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரு சேர நடத்துவதற்கு தங்களின் மாநில சட்டப்பேரவைகளை கலைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி மாநில மந்திரிபசார், முதலமைச்சர் ஆகியோரை பிரதமர் கேட்டுக்கொண்டார். சபா, சரவாக், மலாக்கா, ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் 15வது சட்டமன்ற தேர்தல்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்தன. பினாங்கு, கெடா, சிலாங்கூர், நெகிரி சிம்பிலான் ஆகிய மாநிலங்கள் சட்டமன்றம் கலைக்கப்படாது என்று அவற்றின் முதல் அமைச்சர்களும் மந்திரிபசார்களும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றனர். பினாங்கில் 13, கெடாவில் 15, சிலாங்கூரில் 22, நெகிரி சிம்பினாலில் 8 என்ற எண்ணிக்கையில் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. மக்களுக்கு கூடுதல் சுமையை கொடுக்காத வண்ணம் இம்மாநில சட்டமன்ற தொகுதி தேர்தல்களும் நடத்தப்பட வேண்டும். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.